Hi, this is K and you're watching Vivo S1 mobile first impression and simple review. Okay friends, now first எந்த மொபைல் கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி இந்த மொபைலை அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்றதுக்காக கொடுக்கல. நாங்க காசு கொடுத்து வாங்கி தான் பாத்தீங்கன்னா இந்த மொபைலை இப்போ அன்பாக்சிங் பண்ணி அதாவது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அண்ட் ரிவ்யூ இதுக்கு அப்புறம் போட போற இந்த மொபைலுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே போட போறோம். அதாவது நான் சொல்ல வரது என்னன்னா இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு ரிவ்யூ யூனிட்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படி தான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுடைய டிஸ்ப்ளே அப்படினு பார்த்தோம்னா 6.38 இன்ச் சூப்பர் ஹாமா LED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைல்ல 19.59 ரேஞ்சுக்கு தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அதாவது 90% ஆஃப் screen to body ratio கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலுடைய ப்ராசஸர் அப்படினு பார்த்தோம்னா up to 2.0 GHz MediaTek P65 ப்ராசஸர் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கும் அண்ட் மொபைல் ஃபாஸ்டா வர்க் ஆகிறதுக்கும் லைக் சூப்பரான ப்ராசஸர் தான். அண்ட் இந்த மொபைலுடைய கேமரா அப்படினு பார்த்தோம்னா 16+8+5 megapixel Sony IMX 499 சென்சார் கொண்ட 3 ட்ரிபிள் ஆக்ஷன் கேமராவும் and 32 மெகாபிக்சல் கொண்ட செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய கேமரா குவாலிட்டி அப்படினு பார்த்தோம்னா இந்த மொபைல் வாங்கி நான் 2-3 டேஸ் யூஸ் பண்ண வரைக்கும் ரேர் கேமராவை காட்டிலும் இதோட செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுது. நான் வாங்கி இருக்கிற இந்த மொபைலுடைய பேக் சைடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரிஃப்ளெக்டிவா இருக்கு. ஸ்கைலைன் ப்ளூ அப்படினு சொல்லக்கூடிய இந்த ரிஃப்ளெக்டிங் கலர்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 2 கலர்ஸ்ல லான்ச் ஆயிருக்கு. And இந்த மொபைலுடைய RAM variant அப்படினு பார்த்தோம்னா 4GB RAM 64GB internal memory and 128GB internal memory and 6GB RAM 64GB internal memory and 128GB internal memory இந்த மாதிரி வேரியன்ட்ல வந்து இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. பட் நான் இப்ப பர்சேஸ் பண்ணிருக்கேன் இந்த மொபைல் வந்து பார்த்தோம்னா 4GB RAM and 128GB internal memory இருக்கு. அண்ட் இந்த மொபைலுடைய பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் 2 டேஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு அண்ட் கேமிங் யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் இதோடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் பை OS அதாவது 9.2 ஆண்ட்ராய்ட் பை OS வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய ஸ்கின் OS என்னன்னு பார்த்தோம்னா ஃபன்டச் OS 9 தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ கிடைக்கிற இந்த மொபைலுடைய பிரைஸுக்கு இந்த சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் போர்ட்டபிள் தான். வழக்கமா எல்லா மொபைலுக்குமே கொடுக்குற மாதிரி இந்த மொபைலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்திருக்காங்க அண்ட் ஒரு ஹெட்போன் கொடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சிலிகான் பவுச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோடைய வாரண்டி கார்டு மேனுவல்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கும். OTG USB சப்போர்ட் இருக்கு அண்ட் டூயல் நேனோ சிம் சப்போர்ட் இருக்கு. ரெண்டு சிம்முக்குமே பாத்தீங்கன்னா 4G சப்போர்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மொபைல்ல ஏகப்பட்ட சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சென்சார்ஸ்லாம் படிக்கணும்னா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. First, fingerprint sensor. Second, compass imaginometer. Third, proximetry sensor. Fourth, accelerometer sensor. Fifth, ambient light sensor. Sixth, gyroscopic sensor. எத்தனை சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 6 சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த மொபைலுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த மொபைலை ஒரு 1 week டெஸ்ட் பண்ணிட்டு அதன் பிற்பாடு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நான் பர்டிகுலராக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மொபைலுடைய ரேம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் PUBG கேம் அண்ட் இன்னும் ஒரு ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி ஒரு 2-3 கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வரைக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே ஹேங் ஆகாமல் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இருந்தாலுமே எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து அந்த சவுண்டும் அந்த பலூன் மாதிரியான ஒரு டைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இந்த மொபைலுடைய ப்ரைஸ் ரேஞ்ச். ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் விவோடைய official.com இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 17,990 rupeesக்கு தான் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சுக்கு தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ சொன்னதுடைய லிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் இந்த மொபைல் பற்றின ஏதாச்சும் சம் டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிவ் யுவர் சப்போர்ட். டாடா பாபாய் ஃப்ரம் கே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விசிபிள் ஆகிற ஆல் அப்படின்ற சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ரெண்டு நாளைக்குள்ள எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அப்படினு பார்த்தோம்னா இந்த மொபைலோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மொபைலோட fingerprint ஸ்கேனர். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது ஒரு அது பலூன் மாதிரி இருக்கு. அதை டச் பண்ணும்போது பார்த்தோம்னா அது பெருசாகும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு.